வணக்கம். வாய்ப்பு: இங்கு பள்ளிக்கூடம் அல்ல, இது பயிற்சி கூடம். பயன்படுத்துவோம். வீட்டில் தனித்திரு, படித்திரு, காத்திரு பள்ளி வகுப்பிற்காக. இந்த உலகையே மாற்றும் வல்லமை பெற்றவர்கள் மாணவர்களாகிய நீங்கள்தான். 8ஆம் வகுப்பிலிருந்து தேர்ச்சி பெற்று 9ஆம் வகுப்பிற்கு வருகை புரிந்திருக்கும் என் இனிய மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். 9ஆம் வகுப்பு தமிழ், திராவிட மொழிகள். உலகில் மிகவும் பழமையான மொழி, உலகின் மூத்த மொழி, இந்தியாவில் அதிக அளவில் பேசப்படும் மொழி என்றெல்லாம் நம் மொழியை சொல்கின்றோம் என்றால், உலகின் முதல் மொழி எது? தமிழ். நம் தமிழ் மொழி பேச்சளவிலும் எழுத்தாகவும் சிறப்புற செம்மையாக செழுமையாக இருப்பதனால் அதை செம்மொழியாக 2004ஆம் வருடம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் ஆதாரம் இதோ: திராவிட மொழியாக இயல் 1 அமுதென்று பெயர். மொழி பற்றியவை, உரைநடை உலகம். இந்த இயலுக்கான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமுதென்று பெயர். அமுது, அமிழ்து, அமிழ்து, அமிழ்து அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்றால் தமிழ், அமிழ்து, 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 அமிழ்து என்றால் தமிழ் என்றும், தமிழ், தமிழ், தமிழ் என்றால் அமிழ்தென்றும் தென்படும். அந்த உச்சரிப்பு அப்படி தோன்றும். இதுவே தமிழுக்கான சிறப்பு. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, திராவிட மொழி குடும்பம். குடும்பம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்ந்திருப்பது. இங்கே பல மொழிகள் சேர்ந்திருப்பதனால் இதற்கு பேர் மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம் என்று சொல்லலாம். இந்த நுழையும் முன் திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ். திராவிட மொழிகள் பல, அதிலும் மூத்த மொழியாய் விளங்குவது நம்முடைய தமிழ். ஏன் அப்படின்னா, எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு. எந்த காலங்கள் மாறினாலும், எவ்வளவு புதுமைகள் ஏற்படுத்தாலும், அதற்கு ஈடு கொடுத்து இணையாக இயங்கிக் கொண்டே இருக்கும் என்றால் அது அந்த பெருமை நம் தமிழை சாரும். தமிழ் ஆழ்ந்த அயல் நாட்டினரும் செம்மொழி தமிழின் சிறப்பை தரணியெங்கும் உலகெங்கும் எடுத்துரைத்து மகிழ்கின்றனர். இவ்வுரைப்பகுதி தமிழின் சிறப்பை பிற மொழியுடன் ஒப்பிட்டு உணர்த்துகிறது. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதன் நோக்கம் என்ன? இந்த திராவிட மொழி கற்பதன் நோக்கம், மொழியின் தேவை, தோற்றம், தொன்மை, தனித்தன்மைகள் ஆகியவற்றை அறிதல். தோற்றம்னா உங்களுக்கு தெரியும், உருவான விதம். தொன்மை என்றால் அதனுடைய பழமை, அதனுடைய சிறப்புகள் ஆகியவற்றை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய பாடப்புத்தகத்தில் பெட்டி செய்திகள் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கும் அல்லவா, அது தெரியுமா? தமிழ் வடமொழியின் மகள் அன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பிருக்கலாம் என்று கூறியவர் கால்டுவெல். அடுத்து நம்முடைய கருத்தை பிறருக்கு உணர்த்துவதற்காக மனிதன் கண்டுபிடித்த ஒரு கருவிதான் மொழி. தன்னுடைய கருத்தை பிறருக்கு உணர்த்த மனிதன் கண்டுபிடித்த கருவி மொழி. பழங்காலத்திலலாம் அவங்களுடைய கருத்தை எப்படி தெரிவிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், முகபாவங்கள், மெய்ப்பாடுகள் என்றால் முகபாவம், கண் அசைவுகள், முகபாவங்கள் மூலமாக அவங்களுடைய கருத்துக்களை பிறருக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஓவியங்கள், கை சைகைகள், இதற்கு பிறகு ஒலிகள். இதன் மூலமாக எல்லா கருத்தையும் அவங்களால உணர்த்த முடியல. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஒலிகளையும் ஓசை சைகையும் கொண்டு மொழியாக உருவாக்கினார்கள். காலப்போக்கில் அதுவே என்ன ஆயிற்று? வலுப்பெற்று மொழியாக வளர்ந்தது. இதுவே நம் மொழியின் வளர்ச்சி. இந்த மொழி குடும்பங்கள் எப்படி உருவானது, எதன் அடிப்படையில் மொழி குடும்பம் உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா, அதனுடைய இட அமைப்பு, இயற்கை அமைப்பு, வேறுபட்ட ஒழிப்பு முயற்சிகளை உருவாக்க தோன்றின. இந்த உலகத்தில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் அவற்றின் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு, இதன் அடிப்படையில் மொழிகளை குடும்பங்களாக பிரிக்கப்பட்டன. மொழிகள் மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவை பார்த்திங்கன்னா, மொழிகளின் காட்சி சாலை,
இந்தியாவில் அதிகப்படியான மொழிகள் 1300-க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. இந்த மொழிகளை 4 மொழி குடும்பமாக பிரிச்சிருக்காங்க. இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் என 4 மொழி குடும்பங்களாக பிரிச்சிருக்காங்க இந்தியாவில் பேசப்படும் மொழிகள். நம்ம இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொன்னவர் யார்னா சா அகத்தியலிங்கம் அப்படி சொல்லியிருக்காரு. இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலையாக குறிப்பிட்டுள்ளவர் சா அகத்தியலிங்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மொழி ஆய்வுகள்லாம் நடத்தி மொழியை திராவிடம் பேசியவர்கள் திராவிட மொழி அப்படின்னு சொன்னாங்க. திராவிடம் பேசிய மொழியே திராவிட மொழி அப்படின்னு சொன்னாங்க. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர் அப்படின்னு சொன்னார். தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிடம் என்ற சொல் உருவானது என்று மொழி ஆராய்ச்சியாளர் ஹீராஸ் பாதிரியார் குறிப்பிடுகிறார். தமிழ் என்ற சொல்லு தான் மாற்றத்தின் காரணமாக திராவிடா என்று விளங்கியது. எப்படின்னு பார்ப்போம். தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா என்று விளங்கியதாக ஹீராஸ் பாதிரியார் குறிப்பிடுகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா மொழியை ஆய்வு பண்ணி மொழியுடைய ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். திராவிட மொழி குடும்பம் என்ற பகுப்பு உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. தமிழ், கன்னடம், தெலுங்கு மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானவை என்று அறிஞர்கள் பலரிடையே நிலவக்கூடிய கருத்து. 18ஆம் நூற்றாண்டில் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் மூலமொழி வடமொழி. காரணம் இவற்றின் வடமொழி சொற்கள் கலந்திருந்தது என அறிஞர்களும் கருதியிருக்காங்க. ஐரோப்பிய மொழிகளுடன் தொடர்புடவை வடமொழி என்றார் வில்லியம் ஜோன்ஸ். வில்லியம் ஜோன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா ஐரோப்பிய மொழிகளுடன் தொடர்புடையது வடமொழி அப்படின்னு சொல்கிறாரு வில்லியம் ஜோன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இவை தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு குறிப்பிடுறவர் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் என்பவர் சொல்கிறாரு. அடுத்தது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மொழிகளோட மால்தோ, தோடா, கோண்டி இம்மொழிகள் அனைத்தும் இணைத்து தமிழியன் என்று கூறியவர் ஹோக்கன். இவை ஆரிய மொழியிலிருந்து மாறுபட்டவை என்றும் கூறுகிறார் மொழி ஆய்வாளர்கள். அப்புறம் 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கியம் என்னும் நூலில் கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஆரிய மொழியிலிருந்து வேறுபட்டவை எனவும் சமஸ்கிருத மொழிகளுக்குள் செல்வாக்கு செலுத்தியிருப்பவை என்றும் கூறியவர் யாரு? கால்டுவெல். அவருடைய நூல் என்ன? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கியம் என்னும் நூலில் திராவிட மொழிகள் ஆரிய மொழியிலிருந்து வேறுபட்டவை என்றும் சமஸ்கிருத மொழிக்குள் செல்வாக்கு செலுத்தின என்றும் குறிப்பிட்டுள்ளார். கால்டுவெலுக்கு பின்னர் ஸ்டென்கனோ, கேவி சுப்பையா, எல்வி ராமசுவாமி, பரோ, எமினோ, கமில் சுவலபில், ஆந்திரனோ, தேபோ, மீனாட்சி சுந்தரம் முதலியான அறிஞர்கள் திராவிட மொழிக்கு ஆய்விற்கு பங்களித்தவர்கள் என்று கூறலாம். திராவிட மொழி குடும்பம். இந்த திராவிட மொழி குடும்பத்தை எந்த வகையில் வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழிகள் பரவிய நில அடிப்படையில் வகைப்படுத்தியிருக்காங்க. மொழிகள் பேசிய நில அடிப்படையில் தான் மொழிகளை வகைப்படுத்தினாங்க. எப்படின்னு பார்த்தா தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் அப்படின்னு வகைப்படுத்தியிருக்காங்க. 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. இந்த தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி இந்த அட்டவணையில் மேலே 24 மொழிகள் கொடுக்கப்பட்டது. அது தவிர அண்மையில் கண்டறியப்பட்ட இருக்கலா, தங்கா, குறும்பா, சோழிக்கா ஆகிய மொழிகளும் சேர்த்து திராவிட மொழிகள் 28 என்று கூறுவர். தென் திராவிட மொழி தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, படகா இது போன்ற மொழிகள் தென் திராவிட மொழிகள். அடுத்து வட திராவிட மொழி பிராகுயி, மல்தோ, குருக். நடு திராவிட மொழி தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, பெங்கோ, முண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி இவை நடு திராவிட மொழிகளாகவும் மொத்தம் தமிழில் திராவிட மொழிகள் 28 மொழிகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த திராவிட மொழிகளுக்குன்னு ஒரு பொது பண்புகள் இருக்குது. திராவிட மொழிகளின் பொது பண்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
மொழிகளின் சொற்களின் இன்றியமையாதவை. அவசியமான பகுதி என்னவென்றால் வேர் சொல் அடிசொல் எனப்படுகிறது. வேர் சொல் அடிசொல் எனப்படும் திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான அடிசொற்களை கொண்டிருப்பவை. இந்த அடிசொல் வேர் சொல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பகுபது உறுப்பிலக்கணம் பிரிக்கும் பொழுது பகுதியான சொற்கள், இந்த வந்தான் என்ற சொல்ல வா என்பது பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிரிக்கக்கூடிய பகுதிகள் தான் கண்டான் என்றால் கான் என்பது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பகுதி சொற்கள், அதாவது வேர் சொல் அடிச்சொல் என்று சொல்லலாம். சென்றான் என்றால் செல், அது போன்று. இங்கே அது சான்றாக நமக்கு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. அடிசொல் திராவிட மொழிகள், கண் தமிழ், கண்ணு மலையாளம் கன்னடம், கணு கணு தெலுங்கு குடகு, கண் குருக், கென் பர்ஜி, கொன் தோடா. திராவிட மொழிகளில் எண்ணு பெயர்களும் ஒன்று போலவே அமைந்துள்ளது. இதுவும் மொழியுடைய பண்பு, திராவிட மொழிகளின் பண்புன்னு சொல்லலாம். தமிழில் மூன்று, மலையாளத்தில் மூணு, மூடு தெலுங்கு, மூறு கன்னடம், மூஜி துளு, இது போன்றும் எண்ணு பெயர்களும் ஒன்று போலவே அமைந்துள்ளன. தமிழில் இந்த குறில் நெடில் வேறுபாடு, குறில் நெடில் வேறுபாடு, திராவிட மொழிகளில் உயிரெழுத்துக்களில் உள்ள குறில் நெடில் வேறுபாடு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளை வேறுபடுத்துவதற்கு துணை செய்கின்றன. பொருளை வேறுபடுத்தி காட்டும். இந்த குறில் நெடில்னா நாம் அறிந்ததே இல்லையா, அந்த குறில் நெடில் எதற்கு அப்படின்னு பார்த்தா பொருளின் வேறுபாட்டிற்காக. இங்கே கொடுக்கப்பட்டிருக்க சொல் பாருங்கள், அடி. அடி என்று அடி என்றால் ஒரு அடி இரண்டடி என்று அளவிடுவது. ஆடி என்பதன் பொருள் மாதம், ஆடி மாதம். இது போன்று அந்த குறில் நெடில் வேறுபாடில் நமக்கு என்ன பொருள்படும் அப்படின்னா பொருள் வேறுபடும். வலி என்றால் காற்று, வாலி என்றால் நாம் பயன்படுத்தக்கூடிய பக்கெட் அப்படின்ற மாதிரி இங்கே பொருள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பால் பாகுபாடு. பால் பாகுபாடுனா என்ன அப்படின்னா, பால்னால் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஐம்பால்கள் தமிழில். நம்ம திராவிட மொழிகளின் பொருட்களின் தன்மையை கொண்டு பால் பாகுபாடு அமைந்துள்ளது. ஆனால் வடமொழியில் இவ்வாறு அமையவில்லை. வடமொழியில் பால் பாகுபாடு எதுவும் இல்லை. உயிரற்ற பொருட்களும் கண்ணுக்கு புலப்படாத பொருள்களும் நுண்பொருள்களும் கூட ஆண் பெண் என்று பகுக்கப்படுகின்றன. இம்மொழியில், நம்முடைய திராவிட மொழியில், கை விரல்கள் பெண் பால் என்றும் கால் விரல்கள் ஆண் பால் என்றும் வேறுபடுத்துகின்றன. ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மை காண முடிகிறது. ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மையை நம்மால் காண முடிகிறது. அப்படின்னு சொன்னால் முகத்தின் பகுதிகளான வாய், மூக்கு, கண் ஆகியவை வெவ்வேறு பால்களாக சூட்டப்படுகின்றன. வெவ்வேறு பகுதிகளாக சூட்டப்படுகின்றன. வாய் என்பது ஆண் பால், மூக்கு என்பது பெண் பால், கண் பொதுப்பால் என பகுக்கும் நிலை உள்ளது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய திராவிடம் நம்மளுடைய மொழியில் பார்த்திங்கன்னா தமிழில் ஆண் பால் பெண் பால் என்ற பகுப்பு, உயர்தினைக்குரிய பால்கள் உயர்தினை குரிய பால்கள், ஆண் பால் பெண் பால் பலர் பால்னு சொல்லுவோம். அக்ரணிக்குரிய பால்கள் ஒன்றன் பால் பலவின் பால் அப்படி பிரிச்சிருக்கோம். ஆண் பால் ஆண் பெண் என்ற பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றுக்கு என்ன பால் காட்டும் விகுதிகள் சில மொழிகளில் இல்லை. நம்முடைய தமிழ் சொற்களை பார்த்தீங்கன்னா அதற்கான மரபு சொற்களே தனி சொற்களாக இருக்குது. ஆண் பெண் என்ற பகுப்பை உணர்த்துகின்றனர். எப்படின்னு பாருங்கள், எடுத்துக்காட்டு கடுவன் மந்தி. இதன் பொருள் என்ன, குரங்கு. நாம் என்ன சொல்லுவோம்னா கடுவன் குரங்கு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கடுவன் என்பது ஆண் குரங்கு, மந்தி என்பது பெண் குரங்கு. களிறு அப்படின்னா யானை, களிறு என்றால் ஆண் யானை, பிடி என்றால் பெண் யானை, அப்படி என்று பொருள். கடுவன் ஆண் குரங்கு, மந்தி என்பது பெண் குரங்கு, களிறு என்பது ஆண் யானை, பிடி என்பது பெண் யானை. அப்புறம் வினை சொற்களில் பார்த்தீங்கன்னா வினை சொற்கள், ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினை சொற்கள் காலத்தை மட்டுமே காட்டும். ஆங்கிலத்தில் ஆக்ஷன் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் டென்ஸ், இந்த மாதிரியான காலத்தை மட்டுமே காட்டுமே தவிர திணை பால் எண் இது போன்ற வேறுபாட்டை காட்டுவதில்லை. திராவிட மொழிகளில் வினை சொற்கள் இவற்றை தெளிவாக காட்டும். எப்படின்னு பாருங்கள், வந்தான் என்ற ஒரு வார்த்தை, வந்தான் என்ற ஒரு வினை சொல், வந்தான்னா யார், ஒருவன் இல்லையா, அது உயர்திணைக்குரியவை. யார் வந்திருக்கா, ஒரு ஆண், அப்போ ஆண் பால். எத்தனை பேர் வந்திருக்காங்க, ஒருவர், அப்போ அது ஒருமை. இது போன்று திணை பால் எண் இவை காட்டுபவை நம்முடைய மொழியில் உள்ளன. ஆங்கில மொழியில் வெறும் காலம் காட்டுமே தவிர மற்ற எதையும் காண்பிக்காது. திராவிட மொழிகளில் இவ்வியல்புக்கு மாறாக மலையாள மொழியில் மட்டும் அமைந்துள்ளது. மலையாள மொழியில் மட்டும் இந்த இயல்பு இல்லை. அம்மொழியில் திணைப்பால் எண் ஆகியவற்றை காட்டும் பாலரி கிளவிகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தனி சொற்களாகவே இது ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ள முடியும்.
இவ்வாறு திராவிட மொழிகளில் சில பொது பண்புகள் பெற்றிருந்தாலும், பொதுவாகவே திராவிட மொழிகளில் இப்படி பொது பண்புகள் இருக்குது. ஆனாலும் தமிழுக்கென்று சில சிறப்பு கூறுகளும் தன்மைகளும் நம்முடைய தமிழ் மொழியில் இருக்குது. அதனால தான் அது திராவிட மொழிகளின் முதல் மொழி என்றும் மூத்த மொழி என்றும் நாம் சொல்கிறோம். தமிழ்மொழியை பார்த்திங்கன்னா காலந்தோறும் அதனுடைய வளர்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. காலந்தோறும் தமிழின் வரி வடிவ வளர்ச்சி, வரி வடிவம் என்றால் என்ன, எழுத்து வடிவம் இல்லையா, அந்த காலம் முதல் இந்த நூற்றாண்டு வரையிலும் தமிழின் வரி வடிவத்தின் வளர்ச்சி மாறிக்கொண்டே இருப்பதை நாம் இவ்வட்டவணையில் காணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சில திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய இலக்கணங்கள் சான்றாக இந்த அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு தமிழ் சங்க இலக்கியம், இலக்கியம் சங்க இலக்கியம் சொன்னால் ஐம்பெரும் காப்பியம், ஐஞ்சிறு காப்பியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கியங்கள் எல்லாம் என்ன, நம்முடைய சங்க இலக்கியங்கள். இலக்கணம் என்பது தொல்காப்பியம், மிகவும் பழமையான நூல் என்றால் அது நம்முடைய இலக்கண தொல்காப்பிய நூல். இந்த போ ஆ மு அப்படின்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்களா, அது என்ன பொருள்னா பொது ஆண்டுக்கு முன். நம்ம ஃபஸ்ட்லாம் கி மு கி பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முதலெல்லாம் நம்ம எப்படி குறிப்பிடுவோம்னா கி மு கி பி என்று குறிப்பிடுவோம். அதை இப்போ எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டுக்கு பின், அந்த மாதிரி போ மு அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன், மூன்று ஐந்தாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு அளவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியம் என்பது மூன்றாம் நூற்றாண்டு அளவில். இல்லை தமிழ் இலக்கிய வரலாறு மூவா சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் இதற்கு ஆதாரமாக. கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா கவிராஜ மார்க்கம், இலக்கணத்திலையும் கவிராஜ மார்க்கம் ஒன்பதாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லலாம். தெலுங்கில் பாரதம், ஆந்திர பூஷ பூசணம், ஆந்திர பாஷ பூசணம் அப்படின்ற நூல். மலையாளத்தில் ராமசரிதம், லீலா திலகம் அப்படின்ற இலக்கண நூல். இந்த நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தா பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் இது போன்ற இலக்கண இலக்கியங்கள் நமக்கு இங்கே சான்றாக கொடுக்கப்பட்டிருக்கு. திராவிட மொழிகளின் சொல் ஒற்றுமை, இந்த சொல் ஒற்றுமை நம்ம எடுத்து எதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய கால்ட்வெல், டாக்டர் கால்ட்வெல், ராபர்ட் கால்ட்வெல் அவர்களின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கியம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டவை. திராவிட மொழிகளின் சொல் ஒற்றுமை, நாம் சொன்னோம் இல்லையா என் ஒருமைப்பாடுன்னு சொன்னோம், இங்கே வந்து சொல் ஒற்றுமையும் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா தமிழில் பார்த்தீங்கன்னா மரம் என்ற சொல், மலையாளத்துலேயும் மரம், தெலுங்கில் மானு, கன்னடத்தில் மரம், துளுல மர, கூர் மர அப்படின்ற மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஐந்து என்ற சொல் பாருங்களேன், தமிழில் ஐந்து, மலையாளத்தில் அஞ்சு. நாம் பெரும்பாலும் என்ன சொல்கிறோம், ஐந்துனா அஞ்சு என்று தான் பயன்படுத்திக்கிறோம். ஆனால் அது மலையாள வார்த்தை, தமிழில் ஐந்து, தெலுங்கு ஐது, கன்னடமும் ஐது, துளு ஐநு என்று சொல் ஒற்றுமையும் நம்முடைய திராவிட மொழிகளில் ஒன்று போல் இருப்பதாக சான்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் வழியில் தமிழின் தனித்தன்மைகள், தமிழுக்கென்று தனியிடமும் தனித்தன்மைகளும் இருப்பதாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது, நாம் அதை அறிவோம். தொன்மையும் இலக்கண வளமும் உடையது தமிழ் மொழியாகும். தொன்மை என்றால் பழமை, இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா அகப்பொருள் புறப்பொருள் என்ற மாதிரி, ஆனால் இலக்கண நூல்கள் நம்முடைய பழமையான நூல்கள் நமக்கு இருப்பவை தொல்காப்பியம் போன்ற. இலக்கிய வளமும் அப்படின்னா நம்முடைய இலக்கியங்கள் புராண நூல்கள்லாம் நமக்கு இலக்கியமாக உடையது என்ற அதனுடைய தொன்மையை இப்பொழுதும் சான்றாக காட்டக்கூடியவையாக இருக்கின்றன. இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜி தீவு ஆகிய நாடுகள் மட்டுமல்லாமல் தென் ஆப்பிரிக்கா, மொரீஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், ட்ரனிட், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளிலும் பேசப்படும் பெருமையுடையது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய நாடுகளில் மட்டுமல்லாமல் பிற மொழிகள் நாடுகளிலும் நம்முடைய தமிழ்மொழியை பெருமையாக பேசுகிறாங்க. ஏனைய திராவிட மொழிகளை விட, ஏனைய திராவிட மொழிகள்னால் மற்ற திராவிட மொழிகள் பலன் பார்த்தோம் இல்லையா, அந்த மற்ற திராவிட மொழிகளை விடவும் தமிழ் மொழி தனக்கென தனி இலக்கண வளத்தை பெற்றது என்று சொல்லலாம். மற்ற திராவிட மொழிகளை விட தமிழ்மொழி தனக்கென்ற தகுந்த இலக்கண வளத்தை பெற்று தனித்தியங்கும் மொழியாகும். இது நம்முடைய தமிழின் சிறப்பு. திராவிட மொழிகளுள் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழ்மொழியே. திராவிட மொழிகள் பல இருப்பினும் அல்ல பிற மொழிகளோட தாக்கம் சில மொழிகளில் இருக்கும், ஆனால் தமிழ்மொழியில் அந்த அளவிற்கு பிற மொழிகள் கலவாமை தாக்கம் இல்லாமை என்றது தமிழ்மொழியே ஆகும். தமிழ்மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாகும். நம்முடைய தமிழ்மொழி என்பது ஏன் முதன்மொழி மொழி அப்படின்னு சொல்லணும்னா திராவிட மொழிகள் பல அதற்கு தாய்மொழியாக கருதப்படுவது நம்முடைய தமிழ்மொழி. ஒரே பொருளை குறிக்கும் பல சொற்கள் அமைந்த சொல் வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழியும் தமிழ்மொழியே ஆகும். ஏன்னா நம்ம இலக்கணத்தில் பார்க்கும்போது ஒரு மொழி
ஒரு பொருள் பல சொற்கள், பல சொல் ஒரு பொருள் அப்படின்ற மாதிரி. நாம் இன்றைக்கு வகுப்பு பார்க்கிறோம் அப்படின்றால் திங்கட்கிழமை என்றால் அந்த திங்கள் என்ற பொருள் கிழமையை குறிப்பதாகவும் மாதத்தை குறிப்பதாகவும் நிலவை குறிப்பதாகவும். அப்போ ஒரே சொல் பல பொருள் இருப்பது போன்று நம்முடைய சொல் வளமும் சொல் ஆட்சியும் பெற்ற நூல் மொழி என்னவென்றால் தமிழாகும். இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில், இந்தியாவின் மிகவும் பழமையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலே அமைந்துள்ளன. நமக்கு கிடைக்கப்பட்ட சான்றுகள் இருக்கும் அல்லவா, அகழ்வாய்வுகளில் நமக்கு கிடைத்த சான்றுகள் கல்வெட்டுகளில் என்ன மொழியில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியே மிகவும் பெரும்பாலானவை அமைந்துள்ளன. தமிழின் அடிச்சொற்களின் ஒலியன்கள், ஒலி இடம் பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளின் வடிவம் மாறியிருக்கின்றன. சுட்டு பெயர்களும் மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன. நம்முடைய தமிழ் மொழியில் பார்த்தீங்கன்னா சுட்டு பெயர்கள், மூவிட பெயர்கள் இது போன்று நிறைய இலக்கண வளங்கள் நிரம்ப பெற்றவை அப்படின்னு சொன்னால் அது நம் தமிழ் மொழிக்கான பெருமை. அடுத்து பாருங்க, திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாகவும் திகழ்கின்றது தமிழ். திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான அப்படின்னு சொன்னால் மிகவும் பழமையான மொழி என்றால் நம்முடைய மூத்த மொழியாகிய தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. பிற திராவிட மொழிகளை விட, பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது. ஏன்னா நம்ம ஆய்வுகளெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் தான் எல்லாமே எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த ஆய்வியலுக்கு பெருந்துணையாக இருப்பது நம்முடைய தமிழ் மொழி. தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றை பேணி பாதுகாத்து வருகிறது. நம்முடைய தமிழ் மொழி என்ன பண்ணுறதுன்னா மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல், அதோடய தனித்துவத்தை இழந்துடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ் மொழி விளங்கி வருகிறது. அதோடைய தனித்தன்மை மாறாமல் இன்றளவும் இன்றைக்கி நம்ம சொல்லுவோம் கணினி உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவிலும் ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் இன்று கணினியிலும் நாம் பயன்படுத்துகிறோம் என்றால் அதுவே நம் தமிழின் முழுமையான வளர்ச்சி. கண்ணி தமிழாய் என்றும் வளர்ந்து கொண்டு கணினி தமிழாய் ஆகவும் நம்மை ஆட்சி செய்கின்றன. அப்படி என்றால் நம்முடைய தமிழின் பெருமை நாம் உணர்ந்தவை. இங்கே தெரியுமா என்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா புத்தகத்தின் பேட்டி செய்தியில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மொரிஷியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தால் ரூபாய் நோட்டுகளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. நம்முடைய தமிழ் மொழி பிற நாடுகளிலும் அச்சிடப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கவை. இந்த பாடத்தின் தொடர்பாக உங்களுக்கு வீட்டு பாடம், அதாவது உன்னுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மன வரைபடம். மன வரைபடம்னா மைண்ட் மேப் அப்படி சொல்லுவோம் இல்லையா. இந்த மன வரைபடம் எப்படி நாம் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வரையறை என்னென்னா பாடத்தின் மைய கருத்தினை ஒட்டி செய்திகளை வகைப்படுத்தணும். அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான குறிப்புகள், முக்கிய கருத்துக்களை உள்வாங்கணும். நம்ம மைண்ட் மேப் போடும்போது முக்கிய கருத்துக்களை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியாக வரிசைப்படுத்தணும், அதனுடைய முறை பாடத்தின் வாரியாக சரியான முறைப்படுத்துதல். பொது நோக்கம், சிறப்பு நோக்கத்தோடு தொடர்பு படுத்தணும். அதனுடைய நோக்கம் என்ன, தொடர்பு என்ன அப்படின்றத நாம் தெளிவாகவும் முடிவாகவும் ஒருங்கிணைத்தல் வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய முறை, நாம் மைண்ட் மேப் போடுறதுக்கான இப்படி தான் போடணும் அப்படி தான் இல்லாமல் எந்த படங்கள் மூலமாகவும் நம்முடைய கருத்தை நாம் வெளிப்படுத்தலாம். ஒரு பாடத்தை முன்வைத்து செய்யப்படுகிறது. ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை தான் நாம் என்ன பண்ணுறோம், படுபொருள்களாக அல்லது கருத்துக்களை முன்வைத்து தயாரிக்கப்படுகிறது. நீங்கள் வரையக்கூடிய படங்கள் முக்கியமன்று, அதில் உள்ளிருக்கக்கூடிய கருத்துக்களே மிகவும் முக்கியமானது. அதனால் மைண்ட் மேப்பை நாம் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் செயல்படுத்த முடியும். உட்தலைப்புகளும் துணைத்தலைப்புகளும் குறிப்புகளை கொண்டு மட்டுமே அமைக்கப்படக்கூடாது. மைண்ட் மேப்னு சொன்னால் சில பேர் என்ன பண்ணுவேன், அந்த ஹெட்லைன்ஸை மட்டுமே கொடுப்பேன். அப்படி மட்டும் அல்லாமல் அந்த உட்தலைப்புகளையும் கொடுத்து அதில் உள்ள குறிப்புகளையும் கருத்துக்களையும் நான் கொடுக்கப்படணும். அதுதான் மன வரைபடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நாம் செய்வதன் மூலமாக நம்முடைய கற்றல் நோக்கம், கற்றல் விளைவு ஆகியவற்றை மையப்படுத்திவிடும். மீண்டும் ஒரு முறை திருப்புதல் மூலமாக நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் நம்மை நாம் நினைவு கூர்ந்து கொள்வோம். அதன் மூலமாக மன வரைபடம் வரைதல், இதுதான் நம்முடைய வீட்டு பாடம் என்று. நன்றி. இதனுடைய தொடர்ச்சியான QR கோட் விரைவு தகவல் குறியீட்டு காணொளி காட்சியை நாம் இப்போது காண்போம். நன்றி.
இரண்டாவது மிகப்பெரிய குடும்பம் திராவிட மொழி குடும்பம். இதில் 27 மொழிகள் உள்ளன. இக்குடும்பத்திற்கு திராவிட மொழி குடும்பம் என்ற பெயரை ராபர்ட் கால்வர் அவர்களே முதல் முதலாக சூட்டினார். இந்திய துணைக்கண்டத்தில் பேசப்படுகின்ற மொழி குடும்பங்களில் பெரியது இந்தோ ஆரிய மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பம் உலக அளவில் 5வது பெரிய மொழி குடும்பமாக விளங்குகிறது. திராவிட மொழி குடும்பத்தை தனியொரு குடும்பமாக 1860 ஏற்றுக்கொள்ள செய்தவர் பிரான்சிஸ் எல்லிஸ். உலகத்தில் சுமார் 7000 மொழிகள் பேசப்படுகின்றன. அவை 8 மொழி குடும்பங்களுள் அடங்குகின்றன. The most important language family is இந்தோ-ஐரோப்பிய மொழி குடும்பமே உலகில் மிகப்பெரிய முக்கியமான மொழி குடும்பமாகும். இந்தியாவில் பேசப்படுகின்ற இந்தோ ஆரிய மொழி குடும்பமும் இதில் அடங்கும். மனித இனத்தின் தொட்டிலாக கருதப்படுகின்ற ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து மனிதர்களும் மொழிகளும் பரவியது பற்றி ஏராளமான கோட்பாடுகள் வழங்கப்படுகின்றன. பேராசிரியர் வி ஐ சுப்பிரமணியம் அவர்களின் கருத்து. மொழிகள் பற்றி பலவிதமான கோட்பாடுகள், குறிப்பாக பழங்கால இன வளர்ச்சி கோட்பாடு, இரத்த தொடர்பு ஆராய்ச்சிகள், உடல் தோற்றக்கூறுகள் ஆராய்ச்சி, பண்பாட்டு கூறுகள் பற்றிய ஆராய்ச்சி என பலவிதமான ஆராய்ச்சிகளும் ஒரு சில ஆழமற்ற ஆய்வு கோட்பாடுகளும் எழுந்துள்ளன. ஆனாலும் யாருமே இதுவரை முடிவு செய்து தரப்படுத்தப்பட்டு எந்த விதமான ஒருங்கிணைந்த கோட்பாட்டையும் தரவில்லை. ஆப்பிரிக்காவின் 1-2 பகுதியிலிருந்துதான் மனித இனமே குடிபெயர்ந்திருக்க வேண்டும் என்று ஆராய்ந்து கூறுகிறவர்களும் உண்டு. ஆரியர்கள் ஆப்கானிஸ்தானின் வழி, கைபர் கணவாய் வழி இந்தியாவுக்குள் நுழைந்துள்ளனர் என்பது மிகவும் தெளிவான உண்மை. தமிழர்களும் இதை போன்றே கைபர் கணவாய் வழி வந்திருக்க வேண்டும் என்றும், லெமூரியா என்ற பரப்பின் வழி அல்லது கடல் வழியாக வந்திருக்க வேண்டும் என்று கூறுவாரும் உண்டு. இதோடு மொஹஞ்சதரோ ஹரப்பா என்னும் இடத்தின் நாகரிகங்கள் ஆரிய இனத்தை சார்ந்தவை அல்ல என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. There is also another strong view that the Dravidians திராவிடர்கள் அல்லது தமிழர்கள் இந்த மண்ணிலேயே பிறந்தவர்கள் என்ற ஒரு கருத்தும் உள்ளது. இவர்கள் மிகப்பெரிய பழைய நிலப்பரப்பான லெமூரியா கண்டத்தில் வாழ்ந்தனர் என்றும், அந்த தென்பகுதியிலிருந்து வடக்கு நோக்கி புலம்பெயர்ந்து இந்தியா முழுவதும் பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தான் வரையிலும் பரவினர் எனவும் கருதப்படுகிறது.